வேப்ப மர பிசின். வேப்ப மரத்துல நிறைய வகைங்க இருக்கு. மலை வேம்பு, நாட்டு வேம்பு, செவ்வேம்பு, கருவேம்பு, ஊசி வேம்பு, சர்க்கரை வேம்பு, அப்படி எல்லாத்துக்கும் பேர் உண்டு. மலை வேப்பம் பிசின் கோல்டில் பயன்படுத்துவாங்க. மலை வேப்பம் மரத்த பிசின் வந்து மேக்சிமம் பயன்படுத்துறது கிடையாது. வேப்பம் மெழுக, நாட்டு வேப்பம் மெழுகு நல்லா பயன்படுது. அதில் கருவேம்பு, சிவம்பு, சர்க்கரை வேம்புலாம் மிக அற்புதமான மரம். இன்னைக்கு சர்க்கரை வேம்பு கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கும். மரங்கள் வளர்க்குறாங்களா தெரியல, அது வளர்த்து தான் தெரியும். மற்றபடி இந்த சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வேப்ப மரத்தை பிசின் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வரம். அந்த பிசினை எடுத்துக்கொண்டு வந்து பொடிச்சு டப்பாவில் வச்சுக்கலாம். ஆனால் என்ன ஒரு கெட்ட பிதுனாக்கா, தண்ணி படாத பார்த்துக்கணும். அது தண்ணி பட்டுன்னு கட்டிடும். அதே மாதிரி கொஞ்சம் ஹீட் ஏறினாலும் கட்டி மாதிரி கட்டி மாதிரி ஆகிடும். இளம் பதத்தில் மிளகு பார்த்துருப்பீங்க. அந்த மிளகை கொஞ்சம் சேர்த்து இடிச்சு கடுகு கொஞ்சம் கூட துணை சேர்த்துக்கணும். கடுகு ரொம்ப சேர்க்கக்கூடாது, காரம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் ஒரு இது எப்படின்னு கேட்டாக்கா, ஒரு 100 கிராம் மெழுகுக்கு ஒரு 10 கிராம் கடுகு அதுவே அதிகமானது, ஒரு 10 கிராம் மிளகு அதிகமானது. இது ரெண்டையும் சேர்த்து பொடிச்சு வச்சா அந்த மெழுகு வந்து அதை வேப்ப மெழுகு கட்டாது, நல்லா தளர்ச்சியாகவே இருக்கும். அந்த வேப்ப மெழுகு கொஞ்சம் டெய்லி வாயில் போட்டு பால் குடிச்சிட்டு வரலாம். இல்லை சில பேர் கேட்குறாங்க, எனக்கு பால் குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு. பெண்ணி தண்ணி குடிக்கலாமா? பால் குடிக்கிறதுன்றது முறை, குடிக்க முடியலன்னா வெண்ணெய் தண்ணி குடிச்சிக்கலாம். சாப்பாட்டில் உப்பு ஊசி போட்டு சாப்பிட்றோம். எனக்கு உப்பு போட்டுக்கிற பழக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கம்மியாக போட்டுக்கிறோம் அல்லது அதிகமாக போட்டுருவோம், ஆனால் உப்பு சேர்க்கணும். ஒன்றோட ஒன்று காம்பினேஷனில் வரும்போது இந்த பொருளுக்கு பால் தான் உகந்தது. வழி இல்லை, எனக்கு கிடைக்கல, அல்லையா காரணம் சொல்கிறதா, மீன் தண்ணி குடிச்சிங்க தப்பு இல்லை. இதை கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் நடக்கி சர்க்கரை பார்த்துருப்பீங்க. அந்த சர்க்கரையை பொடிச்சு கூட மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு டேஸ்ட். இங்கே பனவெல்லமோ பனங்கற்கண்டோ நாட்டு சர்க்கரையோ தேவைப்படாது. இந்த பூரா சர்க்கரைன்னு பெருசு பெருசாக இருக்கும், அந்த சர்க்கரை நல்லா வேலை செய்யும். வெள்ளை சர்க்கரை வேண்டாம், பூரா சர்க்கரை, பெரிய சர்க்கரை, அது வந்து தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் வாயில் போட்டு பால் குடிச்சிட்டு வந்தோன்னா உடம்புல தேவையற்ற கொப்புளங்கள், அது மாதிரி குளிர் சம்மந்தமான உடம்பு இதுங்களில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, உடம்புல ஏற்படக்கூடிய தேவையற்ற அரிப்புகள், இதெல்லாம் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். உடம்புக்கு தோலுக்கும் உள்ளே இருக்க நரம்பில் இருக்க விஷப்பூச்சிகள் கொல்லப்படும். வயிறு சுத்தம் அடையும். வயிற்றில் கூடிய குக்கியோ அந்த கொக்கி புழுன்னு வாங்க அடி போட்டு தொங்கிட்டு இருக்கும். அங்கேருந்தே அந்த வயிற்று செதில் பகுதிகளை வந்துட்டு இருக்கோம். இந்த புழுக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். அதே போல் மோடாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்து சக்தி வெளிப்படுற பாதையில் சில கிருமிகள் இருந்து கரடா பண்ணும்போது யூரினல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, மூத்திர பையில் ஏற்படக்கூடிய தொற்றுகள், இதெல்லாம் அந்த வேப்ப மர பிசினால் அது நீங்கும். தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரலாம். எவ்வளோ நாள் அப்படின்றது உங்கள் நோயுடைய தன்மைகளை பொறுத்து நீங்கள் பயன்படுத்துவீங்க. சரியாகி போச்சுன்னா இதை விட்டுடணும். எவ்வளோ நாள் சாப்பிட்ணும், எத்தனை மாதம் சாப்பிட்ணும், ஒரு வாட்டி சாப்பிட்டா சரியாக போச்சுன்னா விட்டுடணும். அதையே தொடர்ந்து பயன்படுத்தினா அது மருந்து ஆகாது. அதனால் உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கிறது தான் இங்கே. இதில் ஆள் பார்த்தா நீ இத்தனை நாள் சாப்பிடுன்னு சொல்லலாம். குறிப்பு தான் கொடுக்குறோம், யாருக்கும் வைத்தியம் பார்க்கல. எதிரில் இருக்கவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு உடம்பு என்ன கண்டிஷன், என்ன ப்ராப்ளம்ன்றது தெரிஞ்சு பார்க்கறதுக்கு பேர் வைத்தியம். ஜென்ரலாக இந்த மாதிரி மருந்துகள் இருக்குதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறது குறிப்பு. நம்ம குறிப்பை மட்டும்தான் கொடுக்குறோம் மருத்துவம் அப்படின்ற போர்வையில். இது உணவே மருந்து கொள்கை, நேச்சுரல் மெடிசன்னு சொல்லக்கூடிய இடத்துல எந்த பக்க விளைவுகளும் மற்றது.
அது கேக்குறாங்க குப்பம் எண்ணிக்கீரை இந்த பேருனா இந்த தும்பச்செடி இதெல்லாம் எங்க வீட்டுல எங்க ஐயா எங்க எங்க அவ்வா வந்து தோசையில கரைச்சு கொடுப்பாங்க ஐயா மிளகத்தான் போட்டு சார் நல்ல விஷயமா இதை நீங்க வந்து இந்த மருந்து இதை வந்து இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அது யானைக்கால் நோய் தீர்றது வாய்ப்புகள் இருக்குண்ணா ஐயா வயிற்று வலி சைடு எஃபெக்ட் வருமா நீ பைத்தியமா நான் பைத்தியமா எனக்கு புரியல நான் தான் பைத்தியம்னு நினைக்கிறேன் வீட்டில் இவங்க அவ்வா செய்து கொடுப்பாங்களாம் சாப்பிடும்போது ஒன்றா கல்யாணம் ஆனால் நான் அதை இதே மருந்து இதை சாப்பிடுன்னு சொன்னால் சைடு எஃபெக்ட் வருமானு கேட்டால் என்ன பண்ணுறது இவ்வளோவா சாதாரணமாக வீட்டில் இட்லி தோசை சாப்பிட்றீங்களா நல்லா சாப்பிடுங்க ஐயா சரி டெய்லி காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்டுங்க வேலையை பாருங்கள் ஐயா சைடு எஃபெக்ட் வருமா இவ்வளோ கோவம் வரும் நம்ம யோசிச்சு பாருங்கள் இவங்களுக்கு நம்ம சொன்னால் அது கோவமாமா அது வந்து சைடு எஃபெக்ட் வந்துடும் அது இவங்களே பயன்படுத்தின வர்றதா முட்டாள்தனத்துக்கு ஒரு எல்லை இல்லையா போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக பேச வேண்டியதாக இருக்குது சமயத்தில் இல்லைன்னா நான் தப்பி என்ன தப்பி கூட மாட்டாங்க சும்மா போட்டு உயிர் வாங்கிட்டு இருப்பாங்க சரி இந்த வேப்பமர குழந்தை தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திங்க நோய் என்று இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் அதை விட்டுடுங்க தொடர்ந்து இதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நன்றி வணக்கம்